ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி பாகை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் எப்படியே ஊற வச்சிங்கன்னா 6 hours ஆகிடும் எல்லாமே கரைஞ்சி வர்றதுக்கு. நான் இன்றைக்கி டைரெக்டாக அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா நைஸ் வடிகட்டியாக எடுத்து வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் கல், மண், இந்த தூசி எல்லாமே அதில் வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பெரிய தூசி எல்லாமே வந்துடும். அந்த சின்ன சின்ன மண் அதெல்லாம் வந்து அடியில் வந்து செட் ஆகட்டும். அதுக்கு நம்ம ஒரு 20 minutes இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப வடிகட்டி நம்ம பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டியே யூஸ் பண்ண பாருங்கள். இதில் நிறைய பலன்கள் இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம். நல்ல இடுப்புக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரும் இது. குழந்தைங்களுக்கும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பீஸ் கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இது நல்ல டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது ஒரு நல்ல பாடி கிளென்சர் இது. முடிஞ்ச அளவுக்கு இதையே யூஸ் பண்ணுங்கள், கருப்பட்டியே யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே நம்ம ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம் கருப்பட்டி யூஸ் பண்ணி. அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மண்ணெல்லாம் பாருங்கள் கீழே வந்து செட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து வேணாம். இது இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப காய்ச்சிடாதீங்க, பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு வந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கம்பி பதம், அரை கம்பி பதம், ஒரு கம்பி பதம் அது மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப இறுகி வந்துடும். அதனால் இந்த பிசுக்கு பதம் அந்த ஸ்டேஜ் வரையிலே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாகு காய்ச்சும் போது. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ண போகிறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஏர் டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் சாதாரணமாக ஒரு கிண்ணத்தில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் சுக்கு, ஏலக்காய் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி தேன் மாதிரி இருக்குன்னு. இது இன்னும் இருக்க இருக்க கெட்டியாகும். அதனால தான் நான் சொன்னேன் அந்த பிசுக்கு பதத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கருப்பட்டி பாகை யூஸ் பண்ணி எப்படி ரெசிபீஸ் பண்ணலான்னு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி சத்து மாவில் யூஸ் பண்ண போகிறேன். 4 spoons சத்து மாவு சேர்த்துருக்கேன். நான் தண்ணி ஊற்றி தான் சத்து மாவு காய்ச்சுவேன், எப்போவுமே பால் சேர்க்க மாட்டேன். இப்போ நான் அதுக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ சத்து மாவு கஞ்சி நம்ம ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கருப்பட்டி பாகு சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக சேர்க்க முடியாது, ஏன்னா சூடாக இருக்கும்போது முறிஞ்சிடும். நீங்கள் இந்த மாதிரி சூடாக இருக்க பாலில் மட்டும் இது சேர்க்க முடியாது. நிறைய ரெசிபீஸில் நீங்கள் கருப்பட்டி பாகு சேர்க்கலாம். நம்ம சேனல்லே வந்து சத்து மாவு புட்டு அது மாதிரி நிறையா செஞ்சுருக்கோம், கருப்பட்டி, கடலை மிட்டாய் அது மாதிரிலாம். அதிலெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சத்து மாவுக்கு 3 spoons ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 days வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இது நல்லா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், சூப்பராக விரும்பி குடிப்பாங்க அவங்களும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு சத்து மாவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.